மூன்றாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் இலக்கண பயிற்சி நூல் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். பக்க எண் 60, 60வது பக்கம் எடுத்து வச்சுக்கிடுங்க. என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால் பால். பால்னா என்ன? இலக்கணத்தில் உள்ள நம்ம திணைகள் ஏற்கனவே படித்ததை ஒரு முறை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். திணைனா என்ன? ஒழுக்கம். திணைகளை எத்தனை வகையாக பிரித்தோம்? 2 வகையாக பிரித்தோம். என்னெல்லாம் பிரித்தோம்? உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு பிரித்தோம். அதில் ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு சொன்னால் பால் அப்படிங்கிற ஒரு பகுதி. பால் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா பிரிவு அல்லது பகுப்பு. பால்னா அதுக்கு என்ன பெயர்? பிரிவு அல்லது பகுப்பு. இந்த பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னால் 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஆண் பால், 3 சுழியின் பொண்ணு, சரியாம்மா? ஆண் பால். 2வது என்னது அப்படின்னு சொன்னால் பெண் பால், இதுவும் 3 சுழியின். அடுத்தது பலர்பால். நான்காவது என்னது அப்படின்னு சொன்னால் ஒன்றன் பால். ஐந்தாவது என்ன அப்படின்னு சொன்னால் பலவின் பால். இப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக கவனிச்சிடுங்க. பால் அப்படின்னா அதுக்கு பிரிவு அப்படின்னு சொல்லலாம், பகுப்பு அப்படின்னும் சொல்லலாம். அந்த பால் வந்து 5 வகைப்படும். பால் வந்து 5 வகைப்படும். அது என்னலாம் அப்படின்னு சொன்னால் ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சரி, ஆண் பால் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் பால் அப்படின்னு சொன்னால் இதிலே உங்களுக்கு விடை இருக்குது பாருங்க. ஆண், ஆண்னா யார்? ஆண்கள். ஆண்களை குறிப்பது ஆண் பால். இது வந்து நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா புரிஞ்சால் போதும், நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. அடுத்தது பெண் பால், இதிலேயே விடை இருக்குது பாருங்கள். பெண்களை குறிப்பது பெண் பால், பெண்களை குறிப்பது பெண் பால். அடுத்தது பாருங்கள் பலர். பலர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ஒருமை பன்மை அப்படி படிச்சிருப்பீங்க, சரியா? ஒருமை பன்மை. இப்போ ஆண் பால் அப்படின்னா ஆணை மட்டும் குறிப்பது ஆண் பால். பெண் பால் அப்படின்னா பெண்ணை மட்டும் குறிப்பது பெண் பால். இப்போ இது வந்து ஆண்கள் பெண்கள், அதாவது நம்ம ஒருமை பன்மையெல்லாம் படிச்சிருப்போம், சரியா? இப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பலர்பால். அதுக்கு பேர் என்ன? பலர்பால். அப்போ ஆண்கள் பெண்கள் அனைவரையும் சேர்த்து குறிப்பது என்னது? பலர்பால். இப்போ நல்லா புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறோமா? சரி, இந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த மூன்றுமே எதில் வரும் அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், திணைகளை நம்ம நினைவுபடுத்தணும். திணையில் 2 வகையில் முதல் என்னது? உயர்திணை. இந்த மூன்றுமே எதுக்குரியது? உயர்திணைக்கு உரியது. உயர்திணைக்கு உரியது. அப்போது ஆண்களை குறிப்பது ஆண்பால், பெண்களை குறிப்பது பெண்பால், ஆண்களையும் பெண்கள் அனைவரையும் சேர்த்து குறிப்பது பலர்பால். இது எல்லாமே எதை கீழ் வருது? உயர்திணைக்கு கீழ் வருது. அதாவது உயர்திணைக்கு உரியது, உயர்திணைக்கு உரியது. மனிதர்கள் எல்லாருமே யார்? உயர்திணை. மனிதர்கள் எல்லாருமே உயர்திணை. சரி, அடுத்தது நம்ம 4வது பார்க்கலாம். 4வது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றன் பால். 4வது என்னது? ஒன்றன் பால். ஒன்றன் பால் அப்படின்னா ஒன்றினை குறிப்பது. அந்த ஒன்றினை என்ன அப்படின்னா ஒரு ஆடு, மாடு அல்லது பறவை. அடுத்தது என்ன சொல்லலாம் பாருங்கள்? ஒரு நாற்காலி, விளக்கு, மின்விசிறி. அதாவது ஒரு ஒரு பொருளையோ அல்லது ஒரு விலங்கையோ ஒரு பறவையையோ ஏதோ ஒன்றை குறிப்பது. நல்லா கவனிச்சுடுங்கம்மா, ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், ஒன்றினை. ஒன்றினை குறிப்பது ஒன்றன் பால். சரி, அப்படின்னா பலவின் பால் அப்படின்னா என்ன? அதான் ஒருமை பன்மை. நம்ம
ஒன்றே ஒன்று அப்படின்னு சொன்னால் அது ஒன்றன் பால் பண்மை. ஒன்றுக்கும் மேலே பறவைகள், விலங்குகள், செடிகள், மரங்கள், மேசைகள், வீடுகள் அப்படின்னு வரும்போது அது என்னது பலவின் பால். ஒன்றுக்கும் மேற்பட்ட, ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின் பால். சரி, இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அக்ரிணை. இது எதை குறிக்குது? அக்ரிணை. இந்த ரெண்டும் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அக்ரிணை. ஓ பாருங்கம்மா, பொதுவாக பால் அப்படின்னு சொன்னால் பிரிவு பகுப்பு அது ஐந்து வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். இந்த ஐந்தையுமே நம்ம ரெண்டாக பிரிக்கும், உயர்தினை அக்ரிணை. உயர்தினைக்குரியது என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால். இதெல்லாம் இந்த மூன்று என்னது உயர்தினைக்குரியது. அப்போ ஒன்றன்பால், பலவின் பால் அப்படிங்கிறது வந்து அக்ரிணைக்குரியது. இப்போது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போது அக்ரிணைக்குரியது மனிதர்கள் தவிர இந்த உலகத்தில் உள்ள உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களையும் குறிப்பது என்னது அக்ரிணை. அந்த அக்ரிணையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால். அந்த அக்ரிணையில் ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை குறிக்கும்போது பலவின் பால். இப்போ நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது உங்கள் புத்தகத்தை எடுங்க, நம்ம அடுத்ததை பார்க்கலாம். அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண் பாலுக்கு இணையான பெண் பாலை நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். இப்போ உங்களுக்கு ஆண் பால்னால் என்ன தெரிஞ்சுக்கலாம், ஆண்களை குறிப்பது. பெண் பால்னால் பெண்களை குறிப்பது. நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா யார்? ஆண் பால். அம்மா வந்து பெண் பால். இப்போ தாத்தா அப்படின்னா யார்? ஆண் பால். பாட்டி அப்படின்னு சொன்னால் யார்? பெண் பால். இப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ புரிஞ்சதை நீங்கள் என்ன செய்யணும், இப்போ கண்டுபிடிச்சி எழுத போகிறீங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே என்னது அப்படின்னா ஆண் பால். இப்போ ஆண் பாலுக்கு இணையான, ஆண் பாலுக்கு இணையான அப்படின்னா இதற்குரிய பெண் பாலை நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க. அப்போ ஆண்பால், பெண்பால்னே நம்ம என்ன சொல்லிட்டோம், உயர்தினை. உயர்தினைனா யாரு? மனிதர்கள். அப்போ இங்க முதல்ல என்ன கொடுத்துருக்கு? தாத்தா. தாத்தா அப்படிங்கிறது ஆண்பால். அதற்கு இணையான பெண்பால் என்னது? பாட்டி. தாத்தா அப்படின்னாலே பாட்டி. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, படிக்க தெரியும் நம்மளுக்கு. சித்தப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? சித்தப்பா. சித்தப்பா அப்படிங்கிறது ஒரு ஆண். சித்தப்பாங்கிறது ஆண். அப்போ அதற்கு இணையான பெண் யாரு? சித்தி. அதற்கு இணையான பெண் சித்தி. அடுத்ததுங்க பாருங்க, குறவன். குறவன் அப்படின்ன உடனே நீங்கள் என்னமோ நினச்சிடக்கூடாது. குறவன் அப்படின்னா மலைப்பகுதியிலே வாழக்கூடிய ஒரு கூட்ட மக்கள். மலைப்பகுதியில் மலைகளில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டு அங்கேயே வாழக்கூடிய ஒரு பகுதி மக்கள் தான் யாரு? குறவன். அப்போ குறவன் அப்படிங்கிறது ஒரு ஆண். குறவன்கிறது ஒரு ஆண். அவ அந்த குறவனுக்கு இணையான பெண் யார் அப்படின்னு சொன்னால் குரத்தி. யார்? குரத்தி. அடுத்தது பாருங்கள், சகோதரன். சகோதரன் அப்படின்னு சொன்னால் யார்? நம்மளுடைய அண்ணன். நம்முடைய அண்ணன் யார்? சகோதரன். அண்ணனாக இருக்கலாம் அல்லது தம்பியாகவும் இருக்கலாம். அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? சகோதரன். எனது சகோதரன். அப்போ இந்த சகோதரனுக்கு இணையான பெண் என்ன அப்படின்னு சொன்னால் பெண்பால் சகோதரி. சகோதரினா அக்காவையும் குறிக்கும் தங்கச்சியையும் குறிக்கும். சகோதரி. இதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதும்போது தான் உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. அடுத்தது ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆண். ஆண் அப்படின்னா அதுக்கு என்னது இணையானது? பெண். ஆண் அப்படின்னா பெண். அடுத்தது பாருங்க, அப்பா. அப்பா அப்படின்னாலே உடனே என்ன சொல்லிடுவீங்க? அம்மா. அப்பா அப்படின்னாலே அம்மா. அடுத்தது பாருங்க, மாமா. மாமாங்கிறது யாரு? ஆண் பால். மாமாவுக்கு இணையான பெண் பால் என்னது? அத்தை. இப்போ பாருங்க, இது என்னது? சிறுவன். இங்கே என்ன கொடுத்துருக்கு? சிறுவன்.
சிறுவன்னா என்னது சின்ன பையன், சிறுவன்கிறது சின்ன பையன், அதுவும் எதை குறிக்கும் ஆண்பாலை குறிக்கும். அப்போ அதற்கு இணையான பெண்பால் என்ன அப்படின்னா சிறுமி. இப்போ உங்களுக்கு ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மொத்தமாக சேர்த்து கலந்து வந்தால் அது என்னதாயிரும் பலர்பால். இது எல்லாரும் சேர்ந்து வந்தால் என்ன வரும் பலர்பால். ஆனால் இப்போ இங்கே கொடுத்துருக்குது அவ்வளவுமே ஆண்பால், இங்கே கொடுத்துருக்குது எல்லாமே பெண்பால். இந்த எல்லாம் கலந்து வந்தால் எல்லாரையும் சேர்த்து எழுதினோம்னா அதுதான் என்னது பலர்பால். இப்போ உங்களுக்கு நல்லா மூந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, குறவன் குறத்தி, சகோதரன் சகோதரி, ஆண் பெண், அப்பா அம்மா, மாமா அத்தை, சிறுவன் சிறுமி. என்ன மாணவ செல்வங்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே பால் அப்படிங்கிற இதனுடைய வகைகள், அதனுடைய பொருள், அடுத்தது அது எத்தனை வகையாக நம்ம பிரித்தோம், ஆண் பால்னா என்ன, பெண் பால்னா என்ன, பலர் பால் என்ன, உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஒன்றன் பால்னா என்னது ஒன்றை குறிப்பது, ஒன்றை மனிதர்களை தவிர, மனிதர்களை தவிர, கிளி, மைனா, குரங்கு, பசு, எருமை, இதெல்லாம் என்னது ஒன்றன் பால், ஆடுகள், மாடுகள், கோழிகள் அப்படின்னு வந்தால் அது என்னது பலவின் பால். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இதை புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் புத்தகத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிக்கிடுங்க. எழுதி அதுக்கப்புறமா உங்களுடைய தமிழ் வீட்டுப்பாட நோட்லையும் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி பாருங்கள். சரியாம்மா, நன்றி குழந்தைகளே.